மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 1,24,000 கனஅடிக்கு மேல் உள்ளது. தற்போதைய அணையின் நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை நேற்று எட்டிய நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து 16 டன் உபரி போக்கி வழியாக முதற்கட்டமாக 50,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் படிப்படியாக அதிகரித்து நேற்று இரவு வரை 1,00,000 கனஅடியாக வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது அணைக்கு வரும் நீரின் அளவு 1,23,000 கனஅடியாக உள்ளது. இதனால் 16 டன் மதகுபாலம் பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று விடுமுறை நாள் என்பதாலும் ஆடி 1ஆம் தேதி என்பதாலும் மேட்டூர் அணையை பார்ப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ வேண்டாம் என தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் அதனை கண்காணித்து வருகின்றனர். மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் 1,30,000, 1,40,000 கனஅடியாக படிப்படியாக வெளியேற்றப்பட்டு வருவதால் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் என தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையின் தற்பொழுது நீர் இருப்பு 94.77 TMC ஆகவும் கிழக்கு மேற்கு வாய்க்கால் பாசனத்திற்கு 500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வர்ணியா, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். பாஜக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஜெகதீப் தன்கார் அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போது குடியரசு துணைத் தலைவராக உள்ள வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் வரும் 10ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியில் வேட்பாளரை தேர்வு செய்வதற்காக டெல்லியில் நேற்று பாஜகவின் நாடாளுமன்ற குழு கூட்டம் கூடியது. இதில் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தின் முடிவில் பாஜக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஜெகதீப் தன்கர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பை வெளியிட்ட JP நட்டா, விவசாயி மகனான ஜெகதீப் தன்கர் தனது திறமையால் மக்களின் ஆளுநராக உயர்ந்தவர் என தெரிவித்தார். பாஜக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக ஜெகதீப் தன்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதற்கு டுவிட்டரில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, ராஜ்யசபாவில் சிறந்த தலைவராக ஜெகதீப் தன்கர் இருப்பார் என்றும், தேசிய முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு அவையின் நடவடிக்கைகளை அவர் வழிநடத்துவார் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது மேற்கு வங்க ஆளுநராக ஜெகதீப் தன்கார் உள்ளது குறிப்பிடத்தக்கது.